வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட வந்து எந்த மாதிரி சானிட்டரி பேட்னை யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த காலத்துல வந்து துணி யூஸ் பண்ணாங்க, இப்ப நிறைய வந்துச்சு, கப்ஸ்ல இருந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட்ஸ் வந்துச்சு, பட் பேட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, எனக்கு வந்து எரிச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு, அந்த இதுல இருந்து எப்படி பண்ணிக்கணும், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பத்தி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இதுக்கு ஒரு வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளா நீங்க எல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி என்ன சானிட்டரி பேட் சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன என் குழந்தையா இருந்தாலும் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு திண்டுக்கல் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க கிட்ட தான் ரொம்ப வருஷமே இதை வாங்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஹெர்பல் பேட்ஸ் வந்துட்டு செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. இதுதான் இது பாத்தீங்கன்னா, இது பியூர் காட்டனால ஆனது. ஆக்சுவலி யூடியூப்ல நிறைய லிங்க்ஸ் இருக்குது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்ல இருந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் சானிட்டரி பேட் ப்ரிப்பரேஷன் ஹெல்த் எஜுகேஷனே கொடுத்துட்டு இருக்காங்க. இயற்கையா எப்படி செஞ்சுக்கலாம்னு நான் சொன்னா அதுதான் ரொம்ப பெஸ்ட். அது நீங்க குழந்தைங்கலாம் அவங்களே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எந்த பிளாஸ்டிக்கும் கிடையாது, பியூர் காட்டன். அப்புறம் இதுல வந்து மூணு லேயர் இருக்கு, ஒரு லேயர் வேப்பில்லை, இன்னொரு லேயர் துளசி, ஒரு லேயர் கத்தாழை. வேப்பில்லை வந்து மிக முக்கியமான ஒரு கிருமி நாசினி, அது வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன், மாதவிடாய் ப்ளீடிங் கூட வாடையை தவிர்க்கும். அது வந்துட்டு நிறைய பெண் குழந்தைங்களுக்கு சிறு வயதிலே 11 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணுறது வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பேட் சேஞ்ச் பண்ணணும், இந்த சேஞ்ச் பண்ணால் வச்சுக்கக்கூடாது, அவங்க இன்டர்வல் பீரியட் லஞ்ச் பிரேக்கில் மாற்றணும். இது வந்து அசிங்கம் கிடையாது, பேட் வந்து எந்த பால் உணர்ச்சியும் தூண்டுறது கிடையாது, மோஷன் யூரின் மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு கழிவு, இதில் அசிங்கப்படுறதுக்கும் முகம் சுருக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. நம்ம அம்மாவுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும், நம்மளுக்கு பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் இருக்கும். அருவறுப்பாக இருக்கிறதோ அசிங்கமாகவோ நீங்கள் நினைக்கணும் தேவையில்லை அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது, இதில் வேப்பிலை அதிகமான இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம கர்ப்பப்பையை, அதே மாதிரி எந்த கிருமி தொற்று வளராமல் இருக்கிறதுக்கும் இது உதவுது இந்த இதில் வந்துட்டு பேடில். ரெண்டாவது துளசி. துளசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்ப்பப்பையை பலப்படுத்தும். பெண் இது நம்ம சளி இருமல் என்னதான் துளசி சொன்னாலும், துளசி இஸ் ஃபார் ஃபீமேல்ஸ், பெண்களுக்கான ஒரு இதுதான் அது. அது வந்து கர்ப்பப்பையை ரொம்ப பலப்படுத்தும், சுத்தம் பண்ணும், அதுவும் ஒரு கிருமி நாசினி. கற்றாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், வெள்ளைப்படுதலை ரொம்ப குறைக்கும், அண்ட் கர்ப்பவாய் புண்ணு, கர்ப்பவாய் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். இது உடனே இங்க கிடைக்குமான்னு கேட்காதீங்க, நான் வீடியோல போடுற எந்த ப்ராடக்ட்ஸும் நான் விற்க மாட்டேன், விற்கிறதும் இல்லை. இது வந்து இங்க கிடைக்காது, இது நீங்களே செஞ்சுக்கலாம். இல்லை, இது பக்கத்து நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி கைத்தொழிலா வீட்லயே வந்து ஹெர்பல் பேட் செஞ்சு விற்கிறாங்க, எங்கன்னு பாருங்க. இல்லை நீங்களே இதை செய்ய கத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். சும்மா காட்டன்ல ஒரு ஸ்டிச் தான், டெய்லரிங் மிஷின் தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, பின்னாடி இதை ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி, இதுல ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நேச்சுரலான ஹெர்பலான ஒரு விஷயம். பெண் குழந்தைங்க 10 வயசு 11 வயசுல வயசு பெற பெண் குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேருந்தே அவங்க வந்துட்டு பிளாஸ்டிக் உள்ள இல்லை கெமிக்கல்ஸ் உள்ள பேட் அவங்க யூஸ் பண்ணும்போது பின்னால் அவங்களுக்கு கர்ப்பப்பை கர்ப்பவாய் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூர் காட்டன் நிறைய பேர், நம்ம பெண்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இதை சுயதொழிலாக செஞ்சுட்ருக்காங்க. இதையே வாங்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லாமல் அவங்களையும் நம்ம நல்லபடியாக ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி.